Manjubashni. I am from Nanganallur. Ivanga enoda daughter Pragati. I am Pragati. Na third standard poran. Ipo nama Bengaluru Karnataka special Vangi paath eppadi seiyaduna senju paaka porom. Anga Bengaluru la idu dinner, lunch, breakfast ellathukume vandavanga Vangi paatha romba special dish ah pannuvaanga. அது ரொம்ப ஈஸியும் கூட எப்படி செய்யறது நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கடுகு, பச்சரிசி, கத்திரிக்காய், வெங்காயம், வாங்கி பாத் பவுடர். இப்போ இந்த வாங்கி பாத் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இது குக்கர்ல நீங்க டைரக்டாவே செஞ்சுக்கலாம், கடாய் தேவைப்படாது. தேவையான அளவு ஆயில் பூர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். கடுகு எடுத்து கொடுங்க. தாளிக்கு கடுகு போட்டுட்டா போதும், வேற எந்த தாளிக்கிற இன்கிரீடியன்ஸும் தேவையில்லை. கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். கத்திரிக்காய் எடுத்து கொடுங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் குக் ஆகும்போது நல்லா வரையும், வாயில் வரும், கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சாப் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காய் ஸ்மாஷ் ஆகிடும். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கத்திரிக்காய் வதங்க வதங்க நல்லா சுருங்கி போயிடும். கத்திரிக்காய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த வாங்கி பாத் பவுடர் ஆட் பண்ணணும். இந்த வாங்கி பாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 8 காஞ்ச மிளகாய், பட்டை, கொப்பரை இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பொரியல், உப்புமா எதுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இது வீட்லேயே நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் 1 to 2 weeks வரைக்கும் கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், கெடாது. இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பவுடரை ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸு, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது குக்கர்லேயே டைரெக்டாக வச்சு குக் பண்ணிடலாம், தனியாக வதக்கி செய்ய வேணுன்றது இல்லை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. நார்மல் நீங்கள் ரைஸ் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணால் போதும். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு 10 minutes கரெக்டாக சிம் பண்ணோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த 10 minutes சிம்மில் வெயிட் போட்டு ப்ரெஷர் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். விசில் விட வேணாம். அப்போ உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா பொல பொலன்னு உதிர் உதிராக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி ரைஸில் பண்ண மாதிரி நல்லா உதிர் உதிரான ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணால் போதும். நல்லா ஆறணும். குக்கர் ஆறணும்னு ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை அடியில் ரைஸ் வந்து தண்ணியாக நின்றுடும். இப்போ குக்கர் ஆறியிருக்கு. விசில் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக குக் ஆயிருக்கு. அது கத்திரிக்காய் மட்டும் மேலே இருக்கும். கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா கிளறிடுங்க, நல்லா இருக்கும்.
ஹாட்டாக இருக்க சீஸ் சர்வ் பண்ணிக்கினா தான் நல்லா இருக்கும். வாங்கி பார்த்து எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கா? இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நீங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க.